மாதிரி ஏரியாக்கெலாம் வரீங்கன்னா யூத் ஹாஸ்டலில் இருக்குங்க, YHAI யூத் ஹாஸ்டல் ஆஃப் பார்த்தீங்கன்னா போட மாட்டேன்றாரு, போட்டாருன்னா guys, welcome back to the channel. So, நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் இருக்கான எடுத்துங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ டே 8 நம்ம இப்போ மேகாலயாவில் ஷிலோங்கில் இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துருந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்மளோட ட்ராவலோடைய இது ஹைராக்கி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து ஷிலோங்கில் வந்துருக்கோம், நேற்று நைட்டு ஷிலாங் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஷிலாங் லோக்கல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கிறோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் இங்கேருந்து வந்து நம்ம குவாட்டி போயிட்டு, குவாட்டியிலேருந்து நம்ம வந்து கஜிரங்கா போக போகிறோம். இதான் இப்போதைக்கோட பிளானு. ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/12/2022. ஸோ ஷிலாங்கில் இருக்கிறோம், நாளைக்கு காலையில் வந்து கிறிஸ்மஸ்ஸு. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து ஷிலாங்கில் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வேறு லெவலில் இருக்க போதுங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக நான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கணும், அதேமாதிரி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்க்குற எல்லாத்தையும் உங்களுக்கும் காமிக்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ் வந்து நம்ம இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண போகிறோம், ஃப்ரம் 6 PM நம்ம இங்கே எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நேற்றுக்கு வரும்போதெல்லாம் பார்த்தா நல்லா சூப்பராக வந்து அந்த எல்லா ஜீசஸ்லாம் போட்டு பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. கிறிஸ்மஸ் தாத்தோடைய அந்த இது அதெல்லாம் போட்டு வேஷெல்லாம் போட்டு ரொம்ப டான்ஸ் ஃபங்க்ஷன்லாம் வந்து நான் பார்த்தேன். ஸோ ட்ராவல் வந்தாலும் அதை பெருசாக கவனிக்க முடியல, பட் இன்றைக்கி நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஷிலாங்க வந்து கிறிஸ்மஸ் நல்ல ஒரு ஃபேமஸுங்க, ஏன்னா இங்கே மெஜாரிட்டியான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் தான். ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், லெட்ஸ் சீ. ஸோ நீங்கள் மேகாலயா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா, ஸோ நான் போன ஃபஸ்ட்டு 7 days பிளான் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குவாட்டி போயிட்டு குவாட்டியில் நீங்கள் வந்து ஊருக்கு போயிடலாம். நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு 7 days இருக்குதுன்றதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் இப்போ இதுக்கு மேலே வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறோம். ஏன்னா ஷிலாங்கில் ஒரு நாள் ஃபுல்லாக லோக்கல் சைட் சீயிங் பார்த்துட்டு நாளைக்கு வந்து குவாட்டி போயிட்டு அங்கேருந்து வேறு ஒரு வண்டி மாற்ற போகிறோம். ஏன்னா அங்கேருந்து இங்கே கஜிரங்கா போகிறது வந்து ஃப்ளாட் ரோடு தான். ஸோ அதனால் வந்து புல்லட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது ஸ்கூட்டி டைப் வண்டி வந்து வாங்கலாம்னு சொல்லி பிளான் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து இன்னும் காஸ்ட் கம்மி பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 7 days வந்து பிளான் பண்ணுறீங்க, சூப்பராக வந்து மேகாலயா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். ஃப்ரம் குவாட்டி ஆரம்பித்து நீங்கள் குவாட்டி முடிக்கிறதுக்கு வந்து 7 days இஸ் மோர் தென் எனஃப். ஸோ பக்காவாக 1 week வந்தீங்கன்னா சூப்பராக முடிச்சுட்டு போகலாம். ட்ராவலாக வந்தாலும் சரி, இல்லை வந்து பேக்கேஜ் மூலமாக வந்தாலும் சரி. ஸோ மேகாலயா வந்து 100% பார்க்க வேண்டிய ஒரு ஊருங்க. ஸோ கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் 7 episodes உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுகிட்டே வாங்க. ஏன்னா இது என்னுடைய வந்து ஃபஸ்ட்டு லாங் ட்ராவல் ஒரு ட்ரிப்பு. ஸோ ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணாலோ, இல்லை மேபி எதாவது தப்பாக சொன்னாலோ, ஏதாவது வந்து விட்டுருந்தாலோ, கொஞ்சம் நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸ் வந்து மேபி எனக்கு அடுத்தடுத்த ட்ராவலுக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், பாசிட்டிவாக நெகட்டிவ் வாட் எவர், எனக்கு அது வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். யூத் ஹாஸ்டலில் இருக்கிற கேன்டீன். ஸோ இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ஸோ நம்ம பயன்படுத்தி போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு முட்டை ஜாம் இது ப்ளஸ் ஒரு டீ தான் காம்ப்ளிமெண்ட்ரி. ஷிலாங்கு டெல்லி இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வரீங்கன்னா யூத் ஹாஸ்டல் இருக்குங்க, YHAI யூத் ஹாஸ்டல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீப்பாக இருக்கும், டார்மெண்ட்ரி டைப் இருக்குது, ரூம் டைப் இருக்குது, ஃபேமிலி ஸ்டே பண்ணிக்கலாம், நம்ம தனியாகவும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு நைட்டுக்கு வந்து 230-250 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏசி நான் ஏசி ஏற்ற மாதிரி ரேட்ஸ் மாறும். கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், நான் வந்து லேக்கில் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூத் ஹாஸ்டல் லேண்ட்மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் ஒன்று அங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டான் பாஸ்கோ மியூசியம் வந்து போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 4 kilometers அது. இங்கே சென்னை மாதிரி சில இடங்கள்லாம் வந்து ஒன்வே மாதிரி தாங்க இருக்குது. அதனால் மேப்லாம் போட்டு பார்க்குறீங்கன்னா நீங்கள் பைக்குன்னு போடாமல் கார்னு போட்டுக்கோங்க. பைக் போட்டிங்கன்னா நிறைய சின்ன சின்ன ரோட்லாம் காமிக்கும். ரைட்டா, பைக்லாம் வந்து பைக்கில் இல்லாமல் ஒரு அன்பிளான்டு ஒரு ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக பிளான் பண்ண முடியாது பிள்ளைங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துலருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷிலோலேருந்து லைட் முக்கியான போகிறோம் அப்படின்னா பைக் இல்லை அப்படின்னா லோக்கல் பஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப ரேராக கிடைக்கும், சார்ஜஸ் வந்து அதிகமாக சொல்லுவோம். அதெல்லாம் தாண்டி நம்ம ஏறிகிரி போகிறோம் அப்படின்னா அங்கே போய் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே ஸ்டே பண்ணுவீங்க? அவன் போய் ஒரு நேரம் வந்து ஒரு 8 மணி வந்து என்ன பண்ணுவீங்க? இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு வண்டி ஒரு விடிகால் 5 மணிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கணுங்க. பைக்கு காரு, ஆமாம், இதெல்லாம் தான் பெஸ்ட்டு. அதேமாதிரி ஷிலாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோட்டில் வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாதுங்க, அதெல்லாம் ஃபைன் கேங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பஜாருங்க.
ரைட் சைடில் பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மரம்லாம். ஸோ நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த சென்டர் பாயிண்ட் இந்த எம் க்ரௌன் ஹோட்டல் போட்டிருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம போலீஸ் பஸ்ஸர் அப்படியே மிட் பாயிண்ட் மாரி வச்சுக்கலாம். இப்போ என்ன போனோம் இப்போ, ஓகே நாளைக்கு சண்டேங்க, நிறைய கடை வந்து பந்துங்க. எப்போ சண்டே மட்டும் ஷில்லாங் வந்துடாதீங்க, ஒருத்தர் நீங்கள் நான் குவாட்டியில் வரும்போது சண்டே தாங்க இங்கே வந்தேன், ஒரு கடை கூட இல்லைங்க. பைக்குக்கு அந்த டிஸ்க் லாக்கும் ஹெல்மெட் லாக்கும் வாங்குறதுக்கு அங்கங்கே சுற்றி கிட்டி ரொம்ப தூரம் போய் தாங்க ஒரு வேறு கடை திறந்துருந்தது. அதனால் வந்து அது சண்டே செகண்ட் ஹாஃப் வந்தீங்கன்னா சுத்தம். அது நான் வந்து அன்றைக்கி வேறு இவர் பிரைம் மினிஸ்டர் மோடி வேறு வந்ததால் ஒரு கடை கூட திறக்கலை. இன்றைக்காச்சும் இவ்வளோ கடை பார்க்குறேன், அன்றைக்கெலாம் கடையே பார்க்கல, கடையே பார்க்க மாட்டோமான்னு வேறு இதுவாக சின்னடா எப்படி இருக்கேன்னு பார்த்தேன். பட் ஷில்லாங் பொருள் பரவாயில்லைங்க. இதுவா மியூசியம் கேளு, இதுவா இது சர்ச்சா, இது இறங்க ஓ சரிவா உக்கார் சொல்ற உக்கார். அது போய் ஒரு நேரில் அவுட்ல மட்டும் ஒரு பார்த்து கிளம்பிடலாம், உள்ளதான் போக முடியாது, வெளியதான் எப்படி பார்த்துட்டு வரலாம். நல்ல ஒன்று காலி நடம் போக முடியாது போல. இதுவா ஆடிட்டு வர மாரி இருக்கு, அதை போட்டிருக்கு டான் போஸ்கோ. இதாங்க அது டான் போஸ்கோ மியூசியம், இங்கே ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு, இதை நம்மளே நிறைய டூரிஸ்ட் வந்து திரும்புகிறாங்க மோஸ்ட் ப்ராப்ளி இதான் நினைக்கிறேன். சரி வந்தது உங்களுக்காச்சும் வெளியே இந்த காமிச்சு கம்ஸ்ட்டு போகலான்னு வந்தேன், சண்டேவும் க்ளோஸ்டு. அது ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரைனோ மியூசியம் போகிறோம், அதுவாச்சும் ஓப்பன் இருக்கா இல்லை க்ளோஸ் இருக்கான்னு தெரியல பார்க்கலாம். இதாங்க ரைனோ ஹெரிட்டேஜ் மியூசியம். டிக்கெட் வாங்கியாச்சுங்க, இவங்க குட்ட வண்டியில் தான் போயின்னு இருக்கிறோம், பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்க. இதாங்க செக்கிங் பாயிண்ட், இங்கே வந்து ஐடி ப்ரூஃப்லாம் காமிக்கணும் போல். ஸோ நம்ம ஏன்னா கார் வந்து இங்கேருந்து விட்டுருவாங்கங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷில்லாங்கோடைய சிட்டியை வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கலாம், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 300 வேஸ்ட்டுங்க, இந்த இடத்துலாம் பெருசாக வரணும்னு அவசியமே இல்லைங்க. இதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு 11 கிலோமீட்டர் மேலே வரும் இல்லை, அது ஒரு 3-4 கிலோமீட்டர் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வியூவை பார்த்துடலாம். இது எங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியாமல் போச்சு. அந்த டிக்கெட் வாங்கின இடத்துலேருந்து இங்கே வர்றது இடையில வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து ஏர்ஃபோர்ஸ் இருக்குங்க, அது உள்ளே வர்றதால வந்து ஸ்ட்ரிட்லேயே அலோடு இல்லை. கேப் டிரைவர் நம்ம ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு, இங்கே இறங்கும் போது இந்த ஃபோனை கொடுத்தாரு, நம்ம இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாமாம்மா, திருப்பி நம்ம ஏரிய கேப் வேறு ஒரு கேப் அடுத்தது இங்கே வந்து வெயிட் பண்ணணும், நம்ம அடுத்த கேப் வரும்போது நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேர் சொல்லி ஒரு கேப்ல எடுத்துன்னு போகலாம், திருப்பி அவர் ஃபோனை வாங்கி வச்சுப்பார், நம்ம அங்கே போனோடனே நம்ம கையில் கொடுத்துருவார். ஐயோ பணம் பட்டையை கிளப்புறாங்க இந்த ஊரில் வந்தால் சாமி. ஸோ காய்ஸ் இப்போ நம்ம அடுத்த இடம் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் மியூசியம், இது வந்து எலிஃபென்ட் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் இருக்குது. இது ஆக்சுவலி நம்ம ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தோம், பட் கண்ணில் லைக் போகிறவனே பார்த்துட்டோம், சரி போய் ஜஸ்ட் ஒரு எடுத்து போய் பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஓகே, இது வந்து எல்லா நாளும் ஓப்பனில் தான் இருக்கும் போல், உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓப்பன், பட் கேமரா அலோடு இருக்கானே எனக்கு தெரியல. இந்த ஏர்ஃபோர்ஸ் மியூசியம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவேன், ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் தான் ஒர்க் பண்ணார். ஸோ நானும் ஆர்மியில் கொஞ்ச நாள் இருந்தேன், அதனால் வந்து இந்த மாதிரி விருதுகள் அவார்டு ஸோ எந்த மாதிரி வார்டெலாம் போனாங்க இது எல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுன்னு எனக்கு ரொம்பவே ஆர்வமாகவே இருந்தது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்த எனக்கு வந்து இந்த ஒரு மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு லெசன்லனாகவே இருந்தது. அண்ட் நீங்கள் சொல்லுவாங்க வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த மறக்காமல் விசிட் பண்ணுங்க. ஸோ விக்கி சார் வந்து ஆசைப்பட்டிருக்காரு கேம்ல யாராவது, நாங்கள் வந்து இப்போ ஏர்ஃபோர்ஸ் மியூசியமில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து இந்த வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. ஏதாவது பாம்பும் போடுவாரன்னு பார்க்குறேன், இன்னும் எதுவும் போட மாட்டேன்றாரு, போட்டாருன்னா பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம போன 4 இடத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அந்த நம்ம வந்து இப்போ கிறிஸ்மஸ் நைட்டுக்காக ரெடி ஆகிடுச்சு.
ஏகா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷில்லாங்கில் போலீஸ் பஜாரில் இருக்கிறோம். ஸோ இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:30 ஆகுது. நாளைக்கு காலையில் வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன். ஸோ நீ நைட்டு எப்படி இருக்கும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம். ஸோ ஏரியாவே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ சாண்டா பெண்டா கேப் ஒன்று வாங்க போகிறோம். அதை வாங்கிட்டு நீங்கள் நைஸ் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு ஸோ நாளைக்கு காலைல கிளம்பி நம்ம குவாட்டி போக போகிறோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து ஷில்லாங்கோடைய கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை பாருங்கள். ஸோ ஷில்லாங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சிட்டின்னு சொல்லலாம். இந்த பியூட்டிஃபுல் சிட்டியில் வந்து நம்ம இன்றைக்கி கிறிஸ்மஸ் நைட் கொண்டாடுறது வந்து ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குது. அண்ட் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். அதுவும் இந்த போலீஸ் பஜாரில் கிடைக்காத பொருட்களே கிடைக்காது, ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். அண்ட் நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்ல ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஷில்லாங் மறக்காமல் இருந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த போலீஸ் பஜாரை நைட்டில் விசிட் பண்ணுங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அன்டில் பை பாய்.